சிவகாசி ஐயனாடார் ஜானகிம்மாள் கல்லூரியின் தமிழ்த்துறை சார்பாக நடைபெறுகின்ற நூல் வாசிப்பு முற்றம் 193வது நிகழ்வு. இந்நிகழ்வினுடைய தொடர் செயல்பாட்டிற்கு காரணமாக இருக்கின்ற கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கியிருக்கிறேன். இந்த நிகழ்வை திறம்பட திட்டமிட்டு நடத்துவதற்கு காரணமாக இருக்கின்ற முதுகலை தமிழ்த்துறையினுடைய தலைவர் முனைவர் ந அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், இளநிலை தமிழ்த்துறையின் தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நாளில் நம்மிடையே நூல் கருத்துரையாளராக இணைந்திருப்பவர் விருதுநகர் மாவட்டம் ஓம் மேட்டுப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தமிழ் ஆசிரியர் திரு மா கணேஷ் அவர்கள். அவர் தனது முதுகலை படிப்பினை சென்னை பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டு நிறைவு செய்தவர். கல்வியியல் படிப்பையும் நிறைவு செய்த நிலையில் 12 ஆண்டுகளாக பள்ளி ஆசிரியராக திறம்பட தனது கல்வி பணியை செய்து வரக்கூடியவர். விருதுநகரில் இருக்கக்கூடிய கேவிஎஸ் பள்ளியிலும் ஆர்ஜே மந்த்ரா பள்ளியிலும் தனது 6 ஆண்டுகள் பணி அனுபவத்தை அங்கே கைவரப்பெற்றவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6 ஆண்டுகள் தமிழாசிரியராக பணிபுரிந்தவர். தற்பொழுது விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஓம் மேட்டுப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியராக செயல்பட்டு வருகின்றார். பல்வேறு இலக்கிய அமைப்புகளில் அவரது கருத்துரை மிகச்சிறப்பானதாக அமைந்திருக்கும். அது மட்டுமல்லாது ஆன்மீக பேச்சுக்களில் சிவன் கோவில் முருகன் கோவிலில் நடைபெறுகின்ற விழாக்களில் அவரது பேச்சு மிக சிறப்பானதாக அமைந்திருக்கும். பல்வேறு இலக்கிய திறன் பெற்ற மா கணேஷ் அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய கோடுகள் இல்லாத வரைபடம் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். கணேஷ் மியூட்ல இருக்கு. ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் சார்பாக நடைபெறக்கூடிய பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்விலே கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நூல் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கோடுகள் இல்லாத வரைபடம். இந்த எழுத்தாளருக்கு பெரும்பாலும் இந்த பயணங்களில் மிகுந்த அனுபவம் உண்டு. தானும் பயணிப்பவர், அதுபோல பயணித்தவர்களை பற்றி எழுதுவதிலும் இவருக்கு மிகுந்த ஆர்வம். அப்படி பயணப்பட்டவர்கள் பற்றிய வரலாற்றை கூறக்கூடிய ஒரு நூல் இந்நூலை. நாம் இந்நூலுக்குள் நாம் பயணிக்கும் பொழுது இந்நூல் நமக்கு பல நூல்களை அறிமுகப்படுத்துகிறது. அதுதான் இந்நூலுடைய மிகச்சிறந்த சிறப்பாக நான் கருதுகிறேன். பல நூல்களை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற நூலாக இந்நூல் அமைந்திருக்கிறது. ஒரு நூலை படித்து அதன் மூலமாக பல நூலை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எஸ்ரா அவர்களுடைய நூல்களை படிக்கும் பொழுது எப்பவுமே நமக்கு தோன்றுவது உண்மைதான். இந்த நூலில் 11 கட்டுரைகள் இருக்கு. இந்த 11 கட்டுரைகளையுமே பயணம் சார்ந்தது, பயணித்தவர்கள் சார்ந்தது. இந்த பயணம் மேற்கொண்டவர்கள் எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய திட்டமிடுதலோடு பயணத்தை தொடங்கியவர்கள் அல்ல. எந்த ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் அந்த பயணத்திற்கான பெரிய ஆயத்தம் இல்லாமல் கிளம்பியவர்கள். அதனால தான் அவர் கூட இந்த புத்தகத்திற்கு கோடுகள் இல்லாத வரைபடம் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். ஒரு பெரிய கோடு போட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரைபடம் வரைந்து பயணிப்பவர்களுக்கு மத்தியில் எதையோ தேடி தன் வாழ்வை நகர்த்தியவர்கள், தன் அந்த பயணத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தியவர்களை பற்றி பேசுகின்ற ஒரு புத்தகம் இது. என்னுடைய முதல் கட்டுரையிலே மார்க்கோபோலாவினுடைய பயணத்தை குறித்து பேசுகிறார். கிட்டத்தட்ட மார்க்கோபோலா வந்து வெனிஸ் நகரத்தினுடைய பயணியாக இருந்து இந்தியாவை வந்தடைந்தவர். அதற்கு முன்னாடி சீனாவுக்கு போயிருக்கிறாரு. 5600 மைல்கள் 6 வருடங்கள் பயணம் செய்து சீனாவை அடைந்திருக்கிறார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே குப்லா கான் அப்படிங்கிற ஒரு மன்னரை சந்திக்கிறார். அப்போ சீனாவில் ஆட்சி செய்யக்கூடிய மன்னரை சந்திக்கிறார். அப்போ அவருக்கும் இவருக்கும் ஒரு மிகச்சிறந்த நட்பு ஏற்படுகிறது. அதற்கான காரணம் வந்து இவருடைய அறிவை வந்து அந்த மன்னர் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறார். குப்லா கான் அப்படிங்கிற மன்னர்கிட்ட இவர் கிட்டத்தட்ட நிர்வாக பணிகள் செய்யக்கூடிய அளவுக்கு நெருக்கம் ஏற்படுகிறது. இப்போ மன்னர் இல்லாத பொழுது வந்து அவருக்கு நெருக்கமாக இருந்து நிர்வாக பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்.
அது மாதிரி நிலவரி குறித்த சீர்திருத்த சட்டங்களை இவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இவரை வந்து நிறைய இவர் இந்த மன்னர் பின்பற்றி இருக்கிறார் என்றே குறிப்புகள் சொல்கின்றன. 20 ஆண்டுகள் வந்து அந்த மன்னரோடு பயணித்திருக்கிறார். அந்த மன்னருடைய அறிவுரையினுடைய பேரில் இவர் வந்து போப் அவர்களை சந்தித்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக 100 அறிஞர்களை அங்கிருந்து அழைத்து வந்திருக்கிறார். இன்னைக்கு மாதிரி பயணங்கள் சுலபமாக இல்லாத ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு தூரங்கள் பயணம் செய்து இந்த மன்னருடைய அறிவுறுத்தலுக்காக போப் அவர்களை சந்தித்து 100 அறிஞர்களை வரவழைத்திருக்கிறார். கடைசியாக இவர் வந்து வெனிஸ் மறுபடியும் சீனாவிலிருந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய வெனிஸ் நகரத்திற்கே திரும்பி செல்கிறார். அங்கே வந்து ஒரு யுத்த காலத்தின் யுத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறை வைக்கப்படுகிறார். அந்த சிறைச்சாலையில் தான் இந்த புத்தகம் இவருடைய வரலாறு வந்து எழுதப்பட்டிருக்கிறது. நான் கண்டதிலிருந்து ஒரு சிறு பகுதியை மட்டும்தான் நான் இந்த வரலாறு இங்கே எழுதியிருக்கிறேன். இன்னும் நான் பார்த்த நிறைய விஷயங்கள் என் மனசுலேயே புதைந்து கிடக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ எவ்வளவு விஷயங்களை வந்து இவர் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்துருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த நூல் படிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்போ நம்ம மார்க்கோ போலோ பயணம் செய்த இடத்துக்கே போன நம்மளை கூப்பிட்டு போன மாதிரி இருக்கும் இதை நம்ம படிக்கும் பொழுது. அப்புறம் இது இபின் பாதுசா அப்படிங்க பாதுதாவின் இந்தியா அப்படின்னு ஒரு கட்டுரை ஆச்சரியமா இருக்கு. நம்மலாம் ஒரு காலையில போயிட்டு மாலை வீடு திரும்புவதற்கு தாமதமானா கூட வீட்டில் வந்து எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. நீங்க இபின் பாதுதா பாத்தீங்க அப்படின்னா 20 வயதுல தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்புறார். ஒரு துறவியாக மெக்காவுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்புறாரு. கிட்டத்தட்ட அவர் வீட்டுக்கு திரும்ப வந்தது பாத்தீங்கன்னா 50 வயதுல 30 ஆண்டுகள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து பயணத்திலே கழிச்சிருக்கார். ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் பிறந்தவர், ஒரு வசதியான வீடு தான். இருந்தாலும் கூட அந்த மதத்தின் மீது கொண்ட அன்பின் காரணமாக துறவு மேற்கொண்டு 20 வயதுல மெக்கா போனவர். அந்த மெக்கா கூட அவருடைய பயணம் நின்று போகல. அங்கே வரக்கூடிய மக்களை சந்திக்கிறாரு. அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், முகமதி மன்னர்கள் எங்கெல்லாம் ஆட்சி பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு நாடு நாடாக போகிறார். கிட்டத்தட்ட வந்து 75,000 மைல் பயணம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. 44 தேசங்களுக்கு போயிருக்கதா சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு இவர் வந்தபோது முகமது பின் துக்ளக் அப்படின்னு ஒரு மன்னர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு வட இந்தியாவில். அவருக்கும் நெருக்கமானவராக மாறுகிறார். முகமது பின் துக்ளக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறாரு. அவருடைய அறிவுரையின் பேரில் இந்தியா முழுவதும் பயணித்திருக்கிறாரு. இந்தியாவில் என்னென்ன பகுதிகளில் என்ன நிகழுது அப்படிங்கிறதையும் அவருக்கு தெரிவிச்சிருக்கார். ஒரு சமயம் ராமநாதபுரம் வந்திருக்கிறார். தன்னுடைய குறிப்புகளில் ராமநாதபுரம் பற்றி குறிப்பிட்டுகிறார். ராமநாதபுரத்தில் வந்து இந்த வெற்றிலைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு விருந்தினரை உபசரிப்பதற்கு வெற்றிலை கொடுத்து உபசரிக்கிறாங்க. தங்கமோ வெள்ளியோ கொடுப்பதை விட வெற்றிலை கொடுத்து உபசரிப்பதை வந்து உயர்வா கருதுறாங்க அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அல்பர்கி பத்தி ஒரு கட்டுரை. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரும் மதம் பரப்புறதுக்காக தான், ஒரு வியாபாரத்துக்காக தான் இந்தியாவுக்கு வர்றாரு. அப்புறம் முதல்ல கேரளால இருந்து பின்னாடி கோவால நிறைய தேவாலயங்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்காங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய புறப்பட்ட இடத்த மறந்து எங்கே நம்ம வந்து ஒரு மாற்றங்களே விரும்பாத மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இல்லையா. நமக்கு மாற்றங்கள் பிடிக்கிறது இல்லை. புதிதாக ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லை, நமக்கு அந்த இடத்துல சரியான வசதிகள் இல்லைன்னு நம்ம புலம்புறோம். ஆனால் எங்கேருந்தோ இவங்க வந்த இவங்க வந்து தனக்கான வசதிகளை ஏற்படுத்தி அந்த பகுதி மக்களுக்கும் தன்னால் முடிந்த அளவு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சிறப்பு. அப்புறம் வாஸ்கோ டி காமாவின் கப்பல் அப்படிங்கிற ஒரு கட்டுரை. அந்த காலத்தில் வந்து அரேபியர்கள் தான் வாசனை பொருட்கள்லாம் விற்றுருக்காங்க உலகம் முழுவதும். அப்போ அரேபியர்கள்ட்டருந்து இந்த வியாபாரத்தை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போர்ச்சுகீசியர்கள் வந்து கடல்வழி வாணிகத்தை நாடியிருக்காங்க. அதுக்காக கடல்வழி வழிகளையும் தேடியிருக்காங்க. அப்படி தேடி வந்த ஒருத்தர் தான் வாஸ்கோ டி காமா. நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ வாஸ்கோ டி காமா மட்டும்தான் வந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட 100கணக்கான பயணிகள் பயணித்து வந்திருப்பாங்க. அடிமைகள், அவர் மட்டும் தனியால் வந்திருக்க முடியாது. கப்பலில் வந்து 100கணக்கான அடிமைகள் சமையல் பண்ணுறதுக்கு ஒரு 6 ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு தேவையான உணவுகளோடு தான் பயணிப்பாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 3 கப்பல் வருமா. 3 கப்பலில் ஒரு கப்பலில் வந்து மக்கள் இருக்காங்க. இன்னொரு கப்பலில் போர்க்கருவிகள்லாம் இருக்குமா. போர்க்கருவிகள் எதற்காக அப்படின்னா ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் பாதுகாப்பதற்காக. இன்னொரு கப்பலில் வந்து அவங்களுக்கு தேவையான உணவுகள். இப்படி தான் அவங்க பயணம் பண்ணியிருக்காங்க. இந்த கடல் பயணங்கள் வந்து கிட்டத்தட்ட சாதாரணமானது இல்லை அப்படின்றார். ஒரு தடவை கடல் பயணம் பண்ணுவது வந்து 20,000 குடும்பங்கள் ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவுக்கு சமம் அப்படின்றார். கிட்டத்தட்ட அதை விட அதிகமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாலுமிகளுக்கு ஒரு காலத்தில் மிகப்பெரிய மரியாதை இருந்தது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா அவங்க கடற்பயணத்தின் மூலமாக கண்டுபிடிக்க ஒரு ஊர் கண்டுபிடிச்சாங்க, இல்லை நிறைய பொன் பொருள் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதில் கால் பங்கு அந்த மாலுமிகளுக்கு கொடுக்கப்படுமா. இந்த வாஸ்கோ டி காமா முத முதல்ல கேரளாவுக்கு வந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமானது. அவர் கேரளா அந்த கலிக்கட் அப்படிங்கிற துறைமுகத்துக்கு வரும்பொழுது அவருடைய கப்பல் அங்கே அனுமதிக்கப்படலை. படகுல தான் அவர் வர்றதுக்கு அனுமதிக்கப்படுறார். படகுல வந்து மன்னரை சந்திக்கிறாரு. இது மாதிரி நான்
போர்ச்சுகீஸ்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்றாரு. எங்களுடைய மன்னர் மிக புகழ் பெற்றவர்லாம் சொல்றாரு. அப்ப அந்த மன்னர் சரி எனக்கு என்ன பரிசு கொண்டிருக்கேன்னு கேட்கிறாரு. இந்த டீ குடிக்கிற கப்பு, முகம் காட்டக்கூடிய கண்ணாடி அப்படின்னு ஒரு நாலஞ்சு பொருட்களை கொடுக்குறாரு. மன்னருக்கு பயங்கரமான கோபம், இன்னும் மன்னர் பெரிய ஆள்னு சொன்ன ஒரு தங்கம் வெள்ளி கூட இல்லைன்னு சொல்லி போட்டு உடைச்சிடுறாங்க. இப்ப வாஸ்குடகமா மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்கிறார். திரும்பவும் நீ இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு விரட்டிடுறாங்க அவரை. மறுபடியும் அவரு தன்னுடைய நாட்டுக்கே போறாரு. சோர்ந்து போல மறுபடியும் 20 கப்பலோட வந்து அந்த கலிக்கட் பகுதியை அவர் பிடிக்கிறார். அதான் அதனுடைய சிறப்பு. நம்ம அவமானப்பட்ட ஒரு இடத்துல நம்ம வந்து மீண்டு எழணும் அப்படிங்கிறத இந்த நிகழ்வு நமக்கு குறிக்கிறது. 20 கப்பல்கள்ல படைவீர்களோட வந்து அந்த கலிக்கட் பகுதியை பிடிச்சி மறுபடியும் கோவாவில் மிகப்பெரிய அந்த போர்ச்சுகீசியருடைய ஆட்சி அமைவதற்கு அடித்தளமிட்டவர் வாஸ்கோ டா காமா தான் அப்படிங்கிறத ஆசிரியர் இங்கே பதிவு பண்ணுறாரு. அப்புறம் அல்பெருனி, நம்ம எல்லாரும் கஜினி முகமது கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? 17 முறை இந்தியா மீது படையெடுத்து இந்தியாவினுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போனார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கஜினி முகமது கூட வந்தவர் தான் அல்பெருனி. இப்போ நம்ம ஒரு சில இடங்களுக்கு போகும்பொழுது நம்மளை அறியாமல் அங்கே நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும் இல்லையா? அது மாதிரி கஜினியோடு வந்த அல்பெருனிக்கு, ஒரு போர் தளபதியாக வந்த அல்பெருனிக்கு இந்தியாவின் மீது ஈர்ப்பு ஏற்படுது. இந்திய கலாச்சாரம், பண்பாடு, இந்த நூல்கள் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்படுது. ஒரு 12,000 குதிரைகள், 30,000 வீரர்களோடு வந்த கஜினியோடு வந்த இவர் ஒரு என்னன்னாலும் சாதிச்சிருக்கலாம், ஆனால் கஜினி திரும்ப போன பிறகும் இந்தியாவில் இருந்து இந்தியாவுடைய வரலாறு, அதனுடைய தொன்மை, அவனுடைய பண்பாடு ஆகியவற்றை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டின ஒருத்தர் அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, கஜினி நம்ம ஒரு வில்லனாக தான் பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ வந்தப்பெல்லாம் இந்தியாவுடைய செல்வத்தை எடுத்துகிட்டு போயிட்டான்னு நினைக்கிறோம். ஆனால் கஜினியை வந்து பாகிஸ்தான்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் கொண்டாடுறாங்க. அவர் கொண்டு போன செல்வங்களை வைத்து நிறைய நூல் நிலையங்கள் திறந்தார். பாகிஸ்தான் மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாகிஸ்தானில் ஒரு ஏவுகணைக்கு கூட அவருடைய பெயரை சூட்டியிருப்பதாக நூல் ஆசிரியர் சொல்றார். அந்த அளவுக்கு மரியாதையாக அந்த நாட்டிலே நம்ம ஒரு கொள்ளைக்காரன் நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் அவருடைய சமுதாயம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் ராபர்ட் பியரியின் துருவ சாகசம் அப்படின்னு ஒரு நூல், ஒரு கட்டுரை. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எல்லாரும் கப்பல் வழியாகவே பயணம் மேற்கொள்ளும் பொழுது லண்டன்ல ஒரு குழு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம வட துருவத்துக்கு யாருமே போகலையே, வட துருவத்துக்கு போகணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. 1950களில் பெரிய போக்குவரத்து வசதிகள் இல்லாத காலத்தில் ராபர்ட் பியரி அப்படிங்கிறவர் அந்த வட துருவத்துக்காக ஒரு 23 பேர் கொண்ட குழுவோடு கிளம்புகிறார். மிகப்பெரிய, மிக அதிகமான பனிப்பொழிவு கொண்ட அந்த பிரதேசத்தில் அது வரைக்கும் போன யாருமே உயிரோடு திரும்பி வரலை. ஆனால் அங்கே என்னதான் இருக்குது, இந்த உலகத்தில் மனிதர்கள் காலடிப்படாத இடங்களில் என்ன இருக்குது, மனுஷனே பார்க்காத இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தில் தான் அவங்க பயணம் பண்ணாங்க. அவங்களுடைய பயணம் எப்படி இருக்கும், சாப்பாடு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் அவங்க வசதியெல்லாம் நினைச்சு பார்க்காம தான் கிளம்பி போனாங்க. அவர் எப்படி அங்கே போனார் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அங்கே எக்ஸிமோக்கள் அப்படிங்கிற மக்கள் தான் நமக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிமோக்களுடைய வாழ்க்கையும் அவர் பதிவு பண்ணுறார். இந்த எக்ஸிமோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உடல் வலிமை, குட்டையாக தான் இருப்பாங்களாம், ஆனால் உடல் வலிமை மிக்கவர்கள். எவ்வளவு பணியினையும் வாழக்கூடியவர்கள். அவங்க வீடு அவங்களுக்கு பிடிக்கலன்னா மனைவியை வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிடுவாங்களாம். அவ்வளோதான், அந்த மனைவி அவங்களோடு அவங்க வீட்டுக்கு வர முடியாதான். அது மாதிரி அவங்க ஒருத்தர் இறந்து போனார் அப்படின்னா அவருடைய பேரை வந்து அந்த சமூகத்தில் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் பேரை மாற்றிக்கிடுவாங்களாம். அந்த பேர் அடுத்து அந்த அவங்க வாழக்கூடிய மக்கள் யாருக்குமே இருக்காதான், அடுத்து புதிதாக குழந்தை பிறந்தாதான் அந்த பேரே அவங்களுக்கு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி புதுமையான கருத்தை சொல்றாரு. அவர் அவங்க வந்து அந்த இறந்தவங்களை புதைக்கும் பொழுது அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள், அகல் விளக்கெல்லாம் புதைப்பாங்கன்றார். இறந்த பிறகு அதெல்லாம் அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பொருளாக பயன்படும் அப்படின்னு சொல்லி அந்த போர்க்கருவிகள், விளக்குகள் எல்லாம் வச்சு புதைப்பாங்கன்னு சொல்றாரு. அந்த நாய்கள் ரொம்ப நன்றி உள்ளதா இருந்தது. எக்ஸிமோக்கள் நாய் வளர்க்கக்கூடிய நாய்கள் வந்து ரொம்ப உதவியா இருந்தது. நிறைய நேரங்களில் அதுதான் என்னை உயிரோடு காப்பாற்றி கொண்டு வந்தது அப்படிங்கிறார். இவரே ஒரு வண்டியை வடிவமைச்சு தான் அந்த இடத்துல பயணிக்கிறாரு. அப்புறம் யுவாங் சுவாங் பற்றிய ஒரு நிகழ்வு, ஒரு கட்டுரை. நம்ம 12 வயதுல ஒரு துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர். ஆச்சரியமா இருக்கும், நம்ம 12 வயசுல என்னன்னே தெரியாத ஒரு பருவம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா 12 வயதுல அவர் வந்து துறவரம் கொண்டு அந்த மடாலயத்துல போய் இருக்கார். அந்த மடாலயத்துல அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன, புத்த மத பிட்சுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து புத்த மதம் சார்ந்த நூல்கள் எல்லாமே சமஸ்கிருதத்திலையும் பாலி மொழியிலேயே இருந்துச்சான். இப்போ அந்த பாலி மொழியிலையும் சமஸ்கிருதத்திலையும் இருந்தக்கூடிய இருந்த மொழிகளை, ஏன்னா இருந்த நூல்களை, ஏன்னா எல்லாமே இந்தியாவில் இருந்து உருவான நூல்கள், அதை வந்து சீன மொழியில மொழிபெயர்ப்பது தான் அவங்களுடைய வாழ்க்கை. கிட்டத்தட்ட ஒரு துறவி வந்து ஒரு ஏட்டை வந்து மொழிபெயர்ப்பதற்கு 4 ஆகுமா. அதை மறுபடியும் அவங்க இன்னும் அதுக்கு மேலே இருக்கவங்க சரிபார்த்து அதை வந்து பிரதி எடுத்து சீன நாட்டில் உள்ள மடாலயங்களுக்குலாம் அனுப்புவாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. இப்போ யுவான் சுவாங்க்கு இந்த சுவடிகளை எல்லாம் படிக்கும் பொழுது இந்தியா மீது மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்படுது. இந்தியாவை பார்க்கணும், இந்தியாவுக்கு போகணும்னு ஒரு ஆசை ஏற்படுது. ஒரு நாள் தூங்கும் பொழுது புத்தர் ஞானம் பெற்ற அந்த கயா,
அந்த போதி மரத்து அடியில இவர் உட்கார்ந்து தியானம் பண்றது போல ஒரு கனவு வருது. அப்ப இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அப்ப சீனாவில் பயங்கர யுத்தம், எங்கேயும் யாரும் வெளியே போக முடியாது. தன்னை அடையாளத்தை மறைச்சி குதிரையில பயணம் பண்றாரு, இந்தியாவை நோக்கி பயணிக்கிறாரு. சீன எல்லையில பாத்தீங்கன்னா அவரை மறைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீ இந்த நாட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு மறைக்கிறாங்க. அவர் அப்ப வந்து என்னுடைய வேடத்தை கலைக்கிறார், நான் ஒரு துறவிதான்ப்பான்னு சொல்லும் பொழுது நீங்க துறவியா இருந்தாலும் மடாலயத்துக்கு போங்கன்னு அவர் அனுப்புறதுக்கான ஏற்பாடு செய்யறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கத்தி எடுத்து கழுத்துல வைக்கிறார். அவர் கழுத்திலேயே, நீங்க என்னை இந்தியாவுக்கு போறதுக்கு அனுமதிக்கலன்னா நான் இங்கேயே இறந்து போயிருவேன் அப்படின்றாரு. அப்ப அவருடைய சரி இவ்வளவு அடம் பிடிக்கிறாரு அப்படிங்கிறக்காக இந்தியாவுக்கு போறதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஒரு 20,000 miles பயணம் பண்ணி அவர் தன்னுடைய வாழ்க்கையில வந்து 17 வருடங்கள் பயணத்தையே கழிச்சிருக்கார். அதான் அவருடைய சிறப்பு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவில் பல பகுதிகளுக்கு, பாடலிபுத்திரம், மதுரா, பல பகுதிகளுக்கு போயிட்டு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தன்னை ஒரு மாணவனாக நீத்துக் கொள்கிறார். இத்தனை 17 வருடங்கள் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்காரு. அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றியும் யுவான் சுவாங் வந்து தன்னுடைய பதிவில் குறிப்பிடுறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1200-1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10,000 மாணவர்கள் படித்த ஒரு பல்கலைக்கழகம், 1541 ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க, 18 பாடப்பிரிவுகள் இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்றார். 17 வருஷம் அங்க இருந்த நூல்களை எல்லாம் படித்து அவருக்கு மிகப்பெரிய அறிவு ஏற்படுகிறது. அப்ப இந்தியா முழுவதும் அவரும் பயணிக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து காஞ்சிபுரத்துல ஒரு பல்கலைக்கழகத்துல அவர் உரையாற்றினதாகவும் தன்னுடைய குறிப்பில் குறிப்பிட்டிருக்காரு. அப்ப இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளுமே வந்து 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கல்வி அறிவுல சிறந்திருந்தது அப்படிங்கிறத நம்ம யுவாங் சுவாங் அப்படிங்கிறவருடைய குறிப்பின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அதுக்கப்புறமா தன்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்புறாரு. 20 குதிரைகள்ல இங்கிருந்து பௌத்த சமயம் பற்றி பிரதி எடுக்கப்பட்ட அந்த சுவடிகளை வந்து 20 குதிரைகளை கொண்டு போனாராம். அந்த அளவுக்கு அவருக்கு ஆர்வம். அதை வந்து சீன மொழியில மொழிபெயர்த்து பின்னாடி வெளியிட்டு இருக்காங்க. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இறப்புக்கு பின்னாடி ரொம்ப காலத்துக்கு அப்புறமா ரிச்சர்ட் பென்ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க எழுத்தாளர் யுவாங் சுவாங் பயணம் பண்ண அதே பாதையிலேயே நானும் பயணிக்கணும்னு சொல்லி பயணம் பண்றார். அப்ப ஒரு ஆச்சரியமான விஷயத்த அவர் பதிவு பண்றவர், வியப்பான விஷயமும் கூட. அன்னைக்கு வந்து எந்த வரைபடமும் இல்லாத காலத்துல கூட யுவாங் சுவாங் வந்து ரொம்ப எளிமையா ஆப்கானிஸ்தான் கடந்து இந்தியாவுக்குள்ள வந்துட்டாரு. இன்னைக்கு வந்து அன்னைக்கு ஒரு ஆற்றை கடப்பதற்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆற்று தண்ணீர் வற்றி போவதற்காக பல மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்குமா. ஆனா இன்னைக்கு ஆற்றை கடப்பதற்கு வந்து இரும்பாலான பாலங்கள் இருக்கு, ஆனா அதை கடப்பதற்கு சட்டங்கள் அனுமதிக்கவில்லை, என்னால் பயணம் செய்ய முடியவில்லைன்னு பதிவு பண்றார். இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் நிலைமை அப்படிதான் இருக்கு. அன்னைக்கு வந்து யுவாங் சாங் பதிவு பண்ணிட்டு போன அந்த மடாலயங்கள், அந்த நூல் நிலையங்கள்லாம் இன்னைக்கு இல்லை, அதெல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு பதிவு பண்றாரு. அப்ப அன்னைக்கு மனிதர்கள் அமைதியாக வாழ்ந்திருக்கிறார்கள், இன்னைக்கு வந்து யுத்தம் என்ற பெயர்ல மக்கள் நாடுகள் என்ற பெயர்ல வேறுபட்டு யுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசு மேலானதா இருக்கு அப்படிங்கிறதையும் ஆசிரியர் பதிவு பண்றாரு. அப்புறம் டென்சிங் அப்படின்னு ஒருத்தரை பத்தி பேசுறாரு. எவரெஸ்ட் சீர மட்டும் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். எவரெஸ்ட் அப்படிங்கிற பெயர் பாத்தீங்க அப்படின்னா அது என்ன பேர், எங்கேருந்து வந்துச்சுன்னு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ்காரோட பேர், ஒரு நில அளவையாளராக இந்தியாவில் பணிபுரிந்த ஒரு பிரிட்டிஷ்காரோட பேர். அந்த ஆசிரியர் நூலாசிரியர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, எப்பவுமே அமெரிக்கர்களும் பிரிட்டிஷ்காரங்களும் எங்கேயாவது ஒரு நிலத்துக்கு போனாங்கன்னா அந்த நிலப்பகுதியில் உள்ள ஆதிக்குடிகளை அழித்து அது தான் கண்டுபிடித்த நிலம் போல் மாற்றி அமைத்து அவங்களுடைய பெயரை சூட்டிக் கொள்கிறார்கள். அந்த ஒரு நிலைமை இந்தியாவில் எவரெஸ்டுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா ஒரு நில அளவையாளராக இருந்தவர் அவருக்கு பின்னாடி அவருடைய உதவியாளர் தான் அந்த எவரெஸ்டுடைய நீளத்தை உயரத்தை கண்டுபிடிக்கிறார். அப்ப அவர் வந்து தன்னுடைய குருவினுடைய நினைவா எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு போயிறார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நேபாளிகள் வந்து அந்த சிகரத்தை சாகர் மாதா அப்படின்னும், திபெத்தியர்கள் வந்து சோமலிங்கா அப்படிங்கிற பேர்லையும் தான் இன்னும் அழைக்கிறாங்க. அப்போ ஒரு வரலாறு வந்து புதுசா எழுதிட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, இன்னமும் வந்து அதை மறைக்க முடியல. என்னதான் அவங்க பேர் அங்க வச்சுட்டு போனாலும் அந்த பகுதி மக்களால வந்து இன்னும் இந்த அவங்களுடைய பழமையான பேர்களால்தான் அழைக்கப்படுது. இந்த நூல் ஆரம்பிக்கும் போதே எஸ்ரா ஒரு கருத்து சொல்லியிருப்பார், ஒரு சீன மன்னன் வந்து வரலாறை எழுத தொடங்குறார். அப்ப என்ன பண்றான், தனக்கு முன்னாடி எந்த ஒரு வரலாறுமே இருக்க கூடாது, தன் திறந்தா அந்த வரலாறு தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக, தான் தான் இந்த வரலாறு நிலைய நிலைச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி உள்ள வரலாறுகளை எல்லாம் அழிக்கிறான், அதற்கான ஆவணங்களை எல்லாம் அழிக்கிறான். அப்போ ஒரு வரலாற்று பயணி சொல்றாரு, நீ ஆவணங்களை அழிக்கலாம், மக்கள் அழிக்க முடியாது, மக்கள் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு இந்த தகவல்கள் பரிமாறப்படும் அப்படின்றார். அப்ப அது அந்த வரலாறு தெரிந்த மக்களையும் கொள்றான். இதுல கடைசி பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துல மன்னன் இறந்து போறானா, ஆனா பின்னாடியே அவனுடைய 3 வருட வரலாறு அழிந்து போயிருது, ஆனா அவனுக்கு முந்தைய வரலாறு இன்னும் நிலைச்சிருக்கு அப்படின்றார். அப்ப நம்மளால வரலாறை மாற்றி எழுதவோ அழிக்கவோ முடியாது அப்படிங்கிறத ஆழமா பதிவு பண்றாரு. அதே தான் இந்த எவரெஸ்ட் என்ற சிகரத்தின் மூலமாகவும் அவர் பதிவு பண்றாரு. நீ என்னதான் பேரை மாத்தி வச்சாலும்
அந்த பழமையான பேர் இன்னைக்கும் ஞாபகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த டென்சிங் கிலாரி அப்படின்னு ரெண்டு பேர் எவரெஸ்ட்ல மொத மொதல் ஏறுவதற்கு முயற்சி பண்றாங்க. இவங்களுக்கு உதவி செஞ்சது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நேபாளிகள் தான், தனியாக ஏற முடியல. நம்ம மலை அவங்க ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு நாட் இப்போ ஒரு பயணம் கடல் பயணம் மேற்கொண்டவர் அப்படின்னு சொன்னோடனே நம்ம வந்து மார்க்கோ போலோவை பற்றி பேசுகிறோம். ஆனால் மார்க்கோ போலோ கூட எத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் பயணம் பண்ணாங்க மறந்துடும் இல்லையா. அதே மாதிரி ஹிலாரியும் பென்சியும் அந்த பயணத்தை மேற்கொண்டால் கூட அவங்களோடு பயணம் பண்ண நூற்றுக்கணக்கான மக்களை இந்த உலகம் மறந்துடுச்சு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எவரெஸ்டுடைய சிகரத்துக்கு அவங்க போயிடுறாங்க. அப்போ வந்து பென்சிங்குடைய ஃபோட்டோவை ஹிலாரி எடுக்கிறார். பென்சிங்குடைய புகைப்படம் வந்து மட்டும் உலகம் முழுவதும் பரவுது. உடனே எல்லாரும் ஹிலாரிட்ட நீ வந்து அங்கே போகவே இல்லை, எவரெஸ்ட் சிகரத்துக்கு போல, பென்சிங் தான் போயிருக்காருன்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை அவருக்கு புகைப்படம் எடுக்க தெரியாது, அதனால தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை பதிவு பண்ணுறாரு. அப்புறம் நடையால் வென்ற உலகம்னு சொல்லி சதீஷ்குமார் அவருடைய வாழ்க்கையை பதிவு பண்ணுறாரு. சதீஷ்குமார் ஒரு 26 வயது இளைஞர். அவர் வந்து 90 வயதில் வந்து ரசல் எப்படி இந்த உலக அமைதிக்காக போராடுறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு தானும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நடந்தே இந்த உலகத்தை உலகம் முழுவதும் பயணிக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. உலகம் முழுவதும் முதல்ல பாகிஸ்தானுக்குள்ள போர் அந்த ஒரு நிகழ்வு ரொம்ப சுவையான நிகழ்வு. இதுல இந்தியாவை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள போகும்பொழுது அவருடைய நண்பர் வந்து சாப்பாடு போட்டம் கொடுக்குறான். இது 4 நேரத்துக்கு சாப்பாடு இருக்கு, நீ பாகிஸ்தானுக்குள்ள போற, பாகிஸ்தான்ல வந்து மக்கள் உனக்கு சாப்பாடு தருவாங்களான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, சக மனிதனை நம்பாதவன் தான் தன்னுடைய பயணத்திற்கான ஏற்பாடை செஞ்சுட்டு போறான், நான் சக மனிதனை நம்புறேன்னு சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி இவங்க பாகிஸ்தானுக்குள்ள போனவனையே ஒருத்தர் உதவி செய்யறாரு. கார்ல வந்து நீங்க தானே சதீஷ்குமார், நான் உங்களை நீங்க போக வேண்டிய இடத்துல வந்து விடுறேன்றாரு. இல்ல நான் நடைபயணமா தான் போகணும்னு இவர் சொன்னோடனே இவருடைய உடைமைகளை மட்டும் வாங்கிட்டு போயிடுறாரு. நீங்க வேற எங்கேயாவது போயிருவீங்க, நான் உங்க உடைமைகளை மட்டும் எங்க வீட்டுக்கு கொண்டு போறேன், எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வந்துட்டு போனது சொல்லி இவருடைய உடைமைகளை கொண்டு போறாரு. இவங்களும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான் போகும்பொழுது அந்த போலர் கணவாயை கடக்கும் பொழுது ஸ்கார்ப் அப்படிங்கிறவரை கவனிக்கிறாங்க. அவரும் என் கூட வாங்கன்ற கூப்பிடுறாரு. இல்லை நாங்கள் உலகம் முழுவதும் நடக்க போகிறோங்கிறாங்க. நீங்கள் எப்படி நடப்பீங்கன்னு ஒரு ஏளனமாக கேட்குறாரு. இல்லை நாங்கள் நடப்போம்னு சொல்லும்போது அப்படி நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா என்னை அமெரிக்காவில் வந்து சந்திங்கன்னு சொல்லி ஸ்கார்ப் சொல்லிட்டு போறாரு. அது மாதிரி இவங்க ஒவ்வொரு பகுதியாக உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியாக நடந்து போய் ஸ்கார்ப் சந்திக்கிறாங்க அமெரிக்காவில் போய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேயிலை தோட்டத்தை ஒரு பெண்ணை சந்திக்கிறாங்க ரஷ்யாவில். அந்த பெண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தேயிலையை கொடுத்து இதை பிரான்ஸ் அமெரிக்கா இங்கிலாந்து பிரதமர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவர் ஏன் கேட்குறாரு, அவங்க தான் கோபம் வரும்போதெல்லாம் மற்ற நாடுகள் மேலே அணுகுண்டு வீசுகிறாங்க, அணுகுண்டு வீசுறதுக்கு முன்னாடி இந்த தேயிலையை குடிக்க சொல்லுங்க, அப்போ அவங்களுடைய மனநிலை சமதளமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண பெண் வந்து அந்த அதிபர்களுக்கு தேயிலை கொடுத்து விட்டதாக அது நிகழ்வை பதிவு பண்ணுறாரு. இவரும் அந்த தேயிலையை கொண்டு போய் கொடுக்குறார் அப்படிங்கிறதா கதை முடியுது, இந்த கட்டுரை முடியுது. அப்புறம் ஹப்ளர் அப்படிங்கிற ஒரு மனிதனை பற்றி பேசுகிறார். வழியில் செல்லக்கூடிய மக்கள்கிட்ட வந்து ஓவர்டேக் லிஃப்ட் கேட்டே உலகம் முழுவதும் பயணம் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட வந்து 17,000 கிலோமீட்டர். சக மனிதன் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தர் எப்படி இப்படி பயணம் மேற்கொள்ள முடியும்? சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 24 மணி நேரம் பயணத்துக்காக காத்திருப்பாராம். அடுத்த லிஃப்ட்டுக்காக 24 மணி நேரங்கள் காத்திருக்காராம். இவர் பயணம் செஞ்ச நேரத்தை விட காத்திருந்த நேரம் அதிகம்னு சொல்லி இவர் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறாரு. இவர் 1300 வாகன ஓட்டிகள் மூலமாக உலகை சுற்றி வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட வந்து 17,000 கிலோமீட்டர். இவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவை பற்றி நல்ல விதமான சில கருத்துக்கள் சொன்னாலும் கூட அவர் ஒரு 10 கருத்துக்களை என்னென்ன பிரச்சனைகள் இந்தியா இருக்குன்னு சொல்லும்பொழுது, இந்தியா ஒரு குப்பையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் மக்கள் ஒரு பொறுப்பு இல்லாமல் குப்பையை வீசுகிறாங்க அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. அப்புறம் கப்பல் ஏறிய ஒட்டகச்சிவிங்கன்னு ஒரு கட்டுரை. ஒட்டகச்சிவிங்க எப்படி இந்தியாவுக்கு வந்தது, எப்படி சீனாவுக்கு சென்றதுன்னு ஒரு கட்டுரை. ஐயா இன்னும் ஒரு நிமிஷம் பேசலாமாங்க ஐயா. சரிங்க. ஒட்டகச்சிவிங்க வந்து ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய ஒரு உயிரினமா. அது வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வங்காளத்துக்கு வந்து ஒரு பரிசு பொருளாக வந்திருக்கு. வங்காளத்திலிருந்து மைசூர் மகாராஜாவுக்கு போயிருக்கு. அந்த மைசூர் மகாராஜா கிட்ட இருந்து மைசூர் மகாராஜா இருக்கும் பொழுது சீனாவிலிருந்து வந்த ஜூடே என்பவருடைய ஒரு தளபதி இதை பார்த்துட்டு, இது வந்து நம்ம வணங்கக்கூடிய ஒரு விலங்கு மாதிரி இருக்கே, இது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு சீன மன்னருக்கு இங்கேருந்து கொண்டு போறார். அதுக்கப்புறம் சீன மன்னர்கள் வந்து ஆப்பிரிக்காவில் வந்து ஒட்டகச்சிவிங்கிய இறக்குமதி பண்ணி அது ஒரு தெய்வமாகவே வழிபட்டதாக ஒரு நிகழ்வு சொல்றாரு. இதில் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, முத முதல்ல இந்தியர்கள் ஒட்டகச்சிவிங்கியை பார்க்கும்போது எப்படி ஆச்சரியப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நிப்பாட்டுறார். அப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, எப்படி ஆச்சரியப்படும் அவர் சொல்லலை, இந்த நிப்பாட்டும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளே அங்கே புதுசாக ஒரு ஒட்டகச்சிவிங்கி வந்த மாதிரியும் நம்ம அந்த இடத்துல நின்று ஒட்டகச்சிவிங்கியை ஆச்சரியமாக பார்க்குற மாதிரியும் ஒரு நிகழ்வு நமக்குள்ளேயே மனசில் ஏற்படுது. அதுதான் அவருடைய எழுத்து நமக்குள்ளே ஏற்படுத்தின ஒரு தாக்கம். அது மாதிரி இந்த கட்டுரை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடல் பயணங்களை பற்றி தான் பேசுது. எத்தனையோ அதிகாரங்களை பிடிக்கணும்னு பயணம் பண்ண பயணிகளை, எத்தனையோ
அதிகாரங்களை பிடிக்கணுங்கிறக்காக எத்தனை பேர் பயன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களையெல்லாம் காற்றில் கரைந்து போகக்கூடிய நீர்க்குமிகளால் தான் இந்த கடல் நினைத்து கொண்டு கடந்து போகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கடல் ஒரு திறந்து கிடக்கும் கல்லறைன்னு சொல்கிற இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடல் ஒரு திறந்து கிடக்கும் கல்லறை. அது மாதிரி நம்ம ஒரு பாடத்திட்டத்தில் வந்து இந்த வரலாறுகள்லாம் படிச்சிருப்போம், மேம்போக்காக படிச்சிருப்போம். இது ஆழ்ந்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நூல் உருவாக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் நீ ஆழ்ந்து படிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தையும் உருவாக்குது. இது கொஞ்சம் தான், இன்னும் நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் இந்த நூல் நமக்கு உருவாகுது. அது மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய தக்காளி, சப்போட்டா பழம், பப்பாளி இதெல்லாம் கூட போர்ச்சுகீஸ்லேருந்து வந்ததுன்னு சொல்கிற ஆச்சரியமா இருக்கு. நம்ம கொய்யா பழம் அப்படிங்கிறது நம்ம ஊர் பழம் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் இதெல்லாம் கூட நம்ம பயன்படுத்தக்கூடிய 300 வகையான உணவுகள் போர்ச்சுகீஸ்லேருந்து நமக்கு வந்தது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆச்சரியமா இருக்கு. அப்போ வரலாறு வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய பேச்சில், நம்மளுடைய பழக்க வழக்கத்தில். ஏன் நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியிலையும் வரலாறு இருக்குது, அதை தேடுங்க அப்படின்னு சொல்வதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. நன்றி. சிறப்பான நூல் குறித்த கருத்துரை. தொடக்கத்திலேயே கணேஷ் அவர்கள் குறிப்பிட்டது போல எஸ்ரா அவர்களினுடைய ஒரு நூல் ஒரு நூல் அல்ல, அது பல நூல்களினுடைய சாரம். அதற்காக அவர் படித்த வரலாற்று நூல்கள் ஏராளமாக இருக்கும். அந்த வகையில் இந்த நூலையும் மிக அழகாக உள்வாங்கி கணேஷ் அவர்கள் சிறப்புரை எடுத்து உரைத்து பேசினார்கள். பயணம் ஒருவருக்கு அனைத்தையுமே கற்றுக் கொடுக்கின்றது. வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு பங்கு பயணத்திற்கு உண்டு என்றே சொல்லலாம். எனவே அத்தகைய மிகச்சிறப்பான ஒரு நூலை, ஏன்னா எஸ்ரா அவர்களே ஒரு பயணியாக, ஒரு தேசாந்திரியாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடியவர். எனவே மிக சிறப்பான ஒரு நூலை சிறப்பாக அறிமுகம் செய்த கணேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவைக்கு எனது பணிவான மாலை வணக்கம். திரு எஸ்ரா அவர்களுடைய நூலான கோடுகள் இல்லாத வரைபடத்தை பற்றிய அந்த ஒரு கருத்துரையை விருதுநகர் மாவட்டம் ஓ மேட்டுப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி தமிழாசிரியர் திரு மா கணேஷ் அவர்கள் திறமையாக, செம்மையாக, சுருக்கமாக, ஆணித்தரமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். பயணங்கள் முடிவதில்லை, அதுவும் கண்டங்களை கடந்து பயணித்து, கடல் மீது பயணித்து பல பயணிகள், மாலுமிகள் இங்கே உலகத்தையே சுற்றி வந்திருக்கிறார்கள். உலகம் இன்று நம் கைக்குள் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், அந்த காலத்தில் திசை தெரியாமல், வழி தெரியாமல், தடம் தெரியாமல், கடல் மீது பறந்து விரிந்து கிடக்கிற கடல் மீது பயணம் செய்து கண்டங்களை கடந்து நாடுகளை கண்டு அந்த நாட்டிலே தங்கள் நாட்டினுடைய வளங்களை கொடுத்து எடுத்து பரிமாறிக்கொண்டு சென்றது. மார்கோ போலோ, இதுன் பாதுகா, அல்பரத், வாஸ்கோடகாமா, கஜினி முகமதுடைய போர் தளபதி அல்பரணி, இவர்களெல்லாம் பல விதமான அனுபவங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய பயண அனுபவங்களை மட்டுமல்லாது பிறருடைய பயண அனுபவங்களை வகுத்து தொகுத்து பகுத்து வழங்கியிருப்பது மிகவும் போற்றத்திற்குரியது. திரு மா கணேஷ் அவர்கள் கடல் ஒரு திறந்து கிடக்கும் கல்லறை என்ற அந்த வரிகள் தனக்கு மிகவும் பிடித்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். நடைப்பயணமாக செய்த சதீஷனுடைய பயணம், 1300 வாகன ஓட்டிகளோடு நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, லிஃப்ட் கேட்டு பயணிக்கக்கூடிய அந்த ஒரு அந்த அனுபவம், டென்சிங் ஹில்லாரியனுடைய அந்த புகைப்படம் எடுத்த அந்த வரலாறு, இன்றும் அந்த உள்ளூர் மக்கள் அந்த சிகரத்தை சாகர் மாதா என்று தான் அழைக்கிறார்கள். இதன் மீது நாம் தெரிய ஒன்றென்றால், பெயரை மாற்றலாம் ஆனால் வரலாறு மறைக்கப்படுவதில்லை. இன்றைக்கும் கூட பல வரலாற்று சுவர்களை சில குறுகிய மனப்பான்மை கொண்ட சில வெறியங்கள் அந்த வரலாற்றை மறைத்து திரித்து புதிய பெயர்களை சூட்ட வேண்டும் என்ற அந்த அதற்கு எதிர்ப்பும் கிளம்பி வருகிறது. யுவான் சுவாங் போன்ற பல தேசாந்திரிகளை, பல மாலுமே பல கடல் கடந்து கண்டம் கடந்து வந்த அந்த அந்த உலகத்தையே ஆள வேண்டும் என்ற, உலகத்தை பார்த்து விட வேண்டும், ஒரே சுற்றில் பார்த்து விடும் என்ற ஆர்வத்தோடு பயணித்த அந்த பல பயணிகளுடைய, மாணவர்களுடைய கதையை மிக அழகாக திரு மா கணேஷ் அவர்கள் நமக்கு ஒரு ஒரு பழத்தை அதை சாறு பிழிந்து கொடுத்தார் போல அழகாக சொல்லியிருக்கிறார். அவருக்கும்
இந்த களம் அமைத்து கொடுத்த சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாளுக்கு அம்மையால் அம்மாள் கல்லூரியுடைய தமிழ்த்துறைக்கும் நன்றி தெரிவித்து பாராட்டி இந்த சிறப்பான 193வது நிகழ்வு 200 நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த களம் மிக சிறப்பான களம், நல்ல ஒரு களம், கருத்துக்களை பலருக்கும் விதைத்து மாணவர்களுக்கும் மக்களுக்கும் பயணத்தின் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு திறனாய்வு பாராட்டுக்குரியது. நன்றி, வணக்கம். நன்றி. கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்த்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடா ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்த்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 193. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு வினோத் ஐயா அவர்களுக்கு நன்றி. முதுகலை தமிழ்துறை தலைவர் மற்றும் இளநிலை தமிழ்துறை தலைவர் பெருந்தகைக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே விருதுநகர் மேட்டுப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி தமிழாசிரியர் திரு மா கணேஷ் அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய கோடுகள் இல்லாத வரைபடம் என்னும் நூல் குறித்து சிறப்புற உரையாற்றினார். பயணப்பட்டவர்களின் வரலாற்றை கூறும் பணுவல், 11 கட்டுரைகள் அடங்கிய நூல், நூல் பெயர் காரணத்தை எடுத்துரைத்தமை, மார்கோ போலோவின் பயணம், போப் அவர்களை சந்தித்தல், மீண்டும் வெனிஸ் நகரம் வந்தடைதல், இபின் பாதுகாவின் 30 ஆண்டுகால பயணம், வாஸ்கோடகாமாவின் கடல் பயண திட்டம், கேரளாவின் கலிகட் நகரில் மன்னனை சந்தித்தல், மீண்டும் கலிகட் நகரை கைப்பற்றுதல், இந்தியாவின் மீது ஆர்வம் கொண்ட அல்பேர்லியின் செயல், கஜினி முகமதின் செயல்பாடுகள், 23 பேர்கள் கொண்ட குழுவிற்கு எக்ஸிமோக்களின் உதவிய மனப்பான்மை, அகல்விளக்கு, போர்க்கருவிகள், நாய்கள் குறித்த செய்திகள், 12 வயதில் துறவரம் மேற்கொண்ட யுவான் சுவாங், குதிரையின் மீது அமர்ந்து இந்தியாவிற்கு வருதல், 17 ஆண்டுகால பயண அனுபவங்கள், எவரெஸ்ட் பெயர் காரணம், வரலாற்றை புதியதாக எழுத முடியாது என்று கூறியமை, தன்னிலிருந்து வரலாறு உருவாக்கம் பெற வேண்டும் என்ற எண்ணம், வரலாற்றை எவராலும் அழிக்க முடியாது, கிளாரின் பென்சிங் எவரெஸ்ட் பயணம், நடையால் வென்ற சதீஷ்குமாரின் பயணம், சக மனிதர்களை நம்பும் மனப்போக்கு, 17,000 கிலோமீட்டர் பயணம் செய்தல், இந்தியா ஒரு குப்பை, கப்பல் ஏறிய ஒட்டக சிவிங்கி குறித்த செய்திகளெல்லாம் தெளிவுற தங்களுக்கே உரித்தான பாணியில் சிறப்புற உரையாற்றியமைக்கு நன்றிகள் ஐயா. படித்த வரிகளையும் பிடித்த வரிகளையும் ஆழ்ந்த நூல்களை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் எண்ணம் அனைவரிடம் இயல வேண்டும் என்ற சிந்தனையை உரைத்தமைக்கு நன்றிகள் ஐயா. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தினை வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. என் மனம் விரும்பும் நூல்களை கொடுங்கள், வாழ்நாள் முழுவதும் சிறையில் வாழ சம்மதிப்பேன் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.